நாடாளுமன்ற மக்களவையில் சம எண்ணிக்கையில் நிலைநிற்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. அதற்கான விளக்கத்தை தோழர் ஜெயபிரகாஷ் நாராயணன் இப்பொழுது சொன்னார். தமிழ் தேச விடுதலையை நாங்கள் மறுக்கவில்லை. இதை ஒரு கூட்டாட்சியாக சீவி சிங்காரிக்க நாங்கள் விரும்பவில்லை. ஆனாலும் இதற்குள் படிப்படியான கோரிக்கைகள் வைத்து மக்களிடம் இந்த உணர்வை உண்டாக்குவதற்கு இது ஒரு கோரிக்கை, இது ஒரு படிக்கட்டுகளை ஒன்று என்ற வகையில் இதை வைக்கிறோம் என்ற பொருளை ஜெயபிரகாஷ் இங்கே விளக்கினார். ஏன் இந்த கோரிக்கை வருகிறது? வாக்களிக்கும் உரிமை உள்ள 543 பேர்களில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் 39 பேர் மட்டும்தான். ஒப்பிட்டு பார்த்தா மிக 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 சிறுபான்மை. கூரக்கண்ணாடி வைத்து பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சிறுபான்மை 543 ஒப்பிடும் பொழுது இந்த 39. இந்த சிறுபான்மை தமிழ்நாட்டுக்குரிய எதையும் சாதித்துக் கொள்ள முடியாத சிறுபான்மையாக இருக்கிறது. இந்தி பேசக்கூடிய, இந்தி தாய்மொழியா இல்லையா என்பதல்ல, இந்தியை கல்வி மொழியாக, இந்தியை ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற, இந்தியை பொது மொழியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மாநிலங்கள் 10, அவற்றின் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 225. இந்தி இந்தியாவின் ஆட்சி மொழியாக வேண்டாம் என்று தமிழ்நாட்டிலிருந்து 39 பேர் சேர்ந்து குரல் கொடுத்தாலும் அங்கே ஏற்றுப்படாது. அந்த 225 பேர் இந்தியை தான் விரும்புவார்கள். இந்திய வந்து இந்தியா ஆட்சி மொழியாக வேண்டாம் என்று கருதுவதில்லை. போஜ்புரி, மைத்திலி, அவதி, கல்யாணி போன்ற மொழிகளை வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் இந்தியவர்கள் மறுப்பதில்லை. அவருடைய கல்வி மொழி அதுதான், அவருடைய காமன் லாங்குவேஜ் பொது மொழி இந்தி தான். இந்த சிறுபான்மை இப்படி, இது நமக்கு என்ன நியாயத்தை பெற முடியும் என்பதில்தான் இப்படி ஒரு வழி இருக்காரா? இனங்களுக்கு சம எண்ணிக்கையில் ஒரு பிரதிநிதித்துவம் மக்களவையில் இருந்தால் சரியாக இருக்குமோ என்று கருதுகிறார்கள். அப்படி நமக்கு எப்படி வரும்? மக்களவை தான் அதிகமா இருக்கா, இந்திய ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அதிகம், மாநிலத்துக்கு 10 என்று வைத்தால் கூட அவர்கள் அந்த 10 மாநிலத்திலையும் 100 பேர் வந்துருவாங்க. ஆரியத்திற்கும் சமஸ்கிருதத்துக்கும் உட்பட்ட மொழி இனங்கள் இருக்கின்றன, அவையும் அந்த இந்தி தான் பொது மொழி அல்லது ஆட்சி மொழி என்பதை ஏற்றுக்கொள்ளும். நமக்கு வந்து 10 நம்ம 10 தான் நிற்போம். தமிழ்நாட்டுக்கு ஒரு மாநிலத்துக்கு 10 என்ன, நம்ம 10 தான் இருப்போம். அவர்கள் வேற்று இனத்தார், குறிப்பாக இந்தியை ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய இனத்தார் பெரும்பான்மையாக தான் இருப்பார்கள். அந்த வகையிலும் கூட நமக்கு மக்களவையில் ஒரு சம பிரதிநிதித்துவம் கிடைக்காது, வாய்ப்பே இல்லை. ஒரு அவலக் குரல் அப்படியாவது நமக்கு நீதி கிடைக்காதா, நியாயம் கிடைக்காதா என்று எண்ணக்கூடிய ஒரு குரல். இதுல நாம் ஏன் சிறுபான்மையானோம்? 7,21,00,000 பேர் தமிழ்நாட்டில் வாழ்கிறோம், நாம் எப்படி சிறுபான்மை? பிரான்ஸ் நாட்டினுடைய மக்கள் தொகை 6,59,51,611, நம்ம விட குறைவு. பிரான்ஸ் அவன் எங்கேயாவது சிறுபான்மையா இருக்கானா? அவனை விட கூடுதல் மக்கள் தொகை கொண்ட நாம ஏன் சிறுபான்மையானோம்? பிரித்தானியாவுடைய மக்கள் தொகை 6,33,95,574, அவனை யாராவது சிறுபான்மை என்று சொல்கிறார்களா? 7 கோடி பேர் இருக்கின்ற நாம் எப்படி சிறுபான்மையானோம்? இத்தாலி மக்கள் தொகை 6,16,82,897, அவனை யாரும் சிறுபான்மை என்று சொல்வதில்லை. அவனை விட 1 கோடி மக்கள் தொகை கூட உள்ள நாம சிறுபான்மையாக இருக்கிறோம். ஏன் இந்த இலங்கை 2,16,75,648, அது தமிழர்களை கழிச்சாலும் அவன் தான் பெரும்பான்மை, அவன் தான் பெரும்பான்மை தான், அவர் சிறுபான்மையா இல்ல. ஆனா 7 கோடி பேர் தமிழ்நாட்டில் வாழ்ந்தோம், நாம் சிறுபான்மையா இருக்கிறோம். ஏன்? ஒரு
நோடிக்கு கீழே உள்ள நாடுகள் நூத்துக்கு மேல இருக்கு. நமக்கு வந்து சமரசம் பேசுறானே நார்வே 47,22,701 பேர் இருக்காங்க நார்வேக்காரன். அவனை யாராவது சிறுபான்மைங்கிறாங்களா? இங்கேயாவது ஐநா மன்றத்தில் எந்த அரங்கத்திலேயாவது அந்த நார்வேக்காரனை நார்வேஜியன் சிறுபான்மையை சொல்லுவார? இல்ல, அவன் இனத்துக்கு அவன் நாடு அவன் பெரும்பான்மை. மத்திய கிழக்குல இருந்து கடல்ல கண்ணுல வெள்ள விட்டு ஆடிக்கிட்டு இருக்கானே இஸ்ரேல், 77,07,042 பேர். அவனை யாராவது சிறுபான்மைங்கிறாங்களா? 7 கோடி பேர் நம்ம ஏன் சிறுபான்மையார்கள்? ஏனென்றால் நாம் நமக்கு தொடர்பில்லாத பல்வேறு இனங்களோடு கட்டி பிணைக்கப்பட்டு ஒரு ஏகாதிபத்திய ஆட்சியின் கீழ் காலனியாக இருக்கிறோம். நம்ம ஊழல் இருக்கு, நம்ம வீட்டில் ஒரு 7 பேர் இருக்கிறோம். இந்த 7 பேர் வரவு செலவு திட்டம் போடுறாங்க. பிள்ளையை படிக்க வைக்கிறதா, காலேஜில் படிக்க வைக்கிறதா, பொறியியல் கல்லூரியா, ஐடிஐயா, எதை வாதம் நடக்குது? அந்த 7 பேர்ல பெரும்பான்மை பார்த்தால் அது நியாயம். எதிர்த்தாப்புல ஒரு 10 வீடு இருக்கு. அந்த 10 வீட்டுல அவன் 100 பேர் ஜனத்தொகை இருக்கான். அந்த 100 பேரோட நம்ம 7 பேரையும் சேர்த்து நம்ம வீட்டுல என்ன செய்யறது? இந்த ஆண்டுக்கு வரவு செலவு என்ன? பிள்ளையை எங்க படிக்க வைக்கிறது என்று வாக்கெடுப்பு நடத்தினால் நமக்கு பெரும்பான்மை கிடைக்குமா? இதுதாங்க நடந்திருக்கு. நம்ம ஒரு கடை வச்சிருக்கிறோம். நம்ம கடையில வரவு செலவு என்ன, எதை வைக்கிறது என்ன, நம்ம பேசலாம் வச்சிருக்கவன் ஏற்காவில 10 பேர் கடை வச்சிருக்கான். அவனையும் சேர்த்துக்கிட்டு அவனுக்கும் வாக்குரிமை, அவனும் நம்மளும் சேர்ந்து கலந்து பெரும்பான்மை முடிவு படி நம்ம கடை நடத்துவோம்னா கடை திவாலாகாம லாபமாக நடக்கும். உத்தரப்பிரதேசக்காரன், இமாச்சல பிரதேசக்காரன், மத்திய பிரதேச, அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் உள்ளவர்களே நம்மளை எதிரியா நினைக்கிறாங்க. தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் இவெல்லாம் நமக்கு அவங்களுக்கு எந்த பாவமும் செய்யல, நம்ம பகைவரை அவனே கருதுறான். எந்த சம்பந்தம் இல்லாத வடநாட்டுக்காரன் அங்க இருக்கான், வங்காளி இருக்கான், குஜராத் இருக்கான், அவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அவனோட கொண்டு போய் நம்ம இணைத்தது யார்? பிரித்தானிய ஏகாதிபத்தியம். அவன் கொள்ளையடிப்பதற்காக, சுரண்டுவதற்காக எல்லா கழுதைகளையும் ஒன்னா கட்டி போட்டு நிர்வாகம் பண்ணுவோம் என்று ஒரு காலனி ஆதிக்க வெறியம் செய்தான். அதைத்தான் இந்தியா செய்கிறது. இந்தியா ஒரு காலனி ஆதிக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. 1947 ஆகஸ்ட் 15 தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் வரவில்லை. பிரித்தானியாவுக்கு பதிலாக டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு காரணியானோம். இதை பெரியார் அவர்கள் அன்று சொன்னார். நமக்கு சுதந்திர நாள் இல்லை சொன்னார். அது உண்மை, சுதந்திரம் இல்லை. இப்ப நாம என்ன நினைக்கிறோம்? இந்த கட்டமைப்புக்குள்ளேயே சிக்கிக்கொண்டு இந்த கட்டமைப்பு என்பது நமக்கு பகையானது, சம்பந்தம் இல்லாதது.